அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கல நம்ம பார்க்க போறது சிவனின் அம்சத்தில் பிறந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் தெரியுமா? நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே எந்த கடவுளோட அம்சத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களுக்குரிய நட்சத்திரம், அதற்குண்டான கடவுளோட சக்தி, அவங்களோட அம்சம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சிவனுடைய அம்சம் நிறைந்த ராசிக்காரர்கள் யாருன்னு பார்க்க போறோம். பொதுவாகவே அனைத்து ராசிகளுமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அம்சத்துலதான் இருப்பாங்களே. ஏன்னா எல்லா கடவுள்களுமே சிவன் கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முருகரை பிடிக்கும், எனக்கு விநாயகரை பிடிக்கும், எனக்கு வந்து பெருமாளை பிடிக்கும் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலுமே இவை அனைத்துமே சேரக்கூடிய இடம் வந்து சிவன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் தன் பங்குக்கு நேரடியா சில பேர சில ராசிக்காரர்களை வைப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி காணப்படுவாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சிவன் மேல பெருசா ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவல் போக போக இவங்களுக்கு சிவன் மீது நம்பிக்கை அதிகமா இருக்கும். மற்ற ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கு எந்த தெய்வத்தை எடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும், கூடவே சிவனையும் பிடிக்கும் அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க. ஆனா இப்ப சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் சிவன் மேல ஒரு அதீத அன்பு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அவங்க தான் சிவனுடைய அம்சம்னு சொல்லுவோம். இந்த ராசிக்காரங்க தாங்கள் சிவனுடைய அம்சம் அப்படின்னு உணர ஆரம்பித்து அவங்க சிவ வழிபாடை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தடங்கள் தடைகள் சோதிக்கிறது இது எல்லாமே வரும். இதற்கான காரணங்கள் நான் முன்பகுதியிலே கொடுத்திருக்கேன், இருந்தாலும் ஒரு சின்ன முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் எல்லாருமே சோதிப்பாரு. தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. சிவனடியார்களே நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து எது வந்தாலும் என் அப்பன் பாப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறனாலதான் அவங்க நினைக்கிறத அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சிவன். ஆனா அவங்கள யாரையுமே எப்பொழுதுமே கைவிட மாட்டாரு. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு ராசியில நான் இல்லைங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு ஆபத்து நீங்க சிவனை முழுமையா நம்புனீங்கன்னா உங்களை அவரு கைவிட மாட்டாரு, ஆனா சோதிப்பாரு. அம்சத்துல இருக்கிறவங்க அதை உணர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிப்பட்ட ராசிகள் யாருன்னு பார்க்கலாம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய பரிபூர்ண அருளை பெற்றவர்கள். இவங்க வழிபட வேண்டிய தெய்வமும் முருகர் தான். ஆனால் இவங்க அதிகமா இருக்கக்கூடியது சிவனுடைய அம்சம் தான். இவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சிவ வழிபாடை மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட வயதுங்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஒரு 48 வயசுக்கு மேல. எப்பொழுதுமே இவங்க முருகரோட வழிபாடை மேற்கொண்டுட்டேதான் இருக்கணும். அப்ப இவங்களுக்கு அனைத்துலயுமே வெற்றி கிடைக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக தன்மை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பொழுதுபோக்கான ஒரு நபரா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைக்கு வரமா இருந்து நிறைய விஷயங்கள் தட்டி தட்டி போனாலுமே இவங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அருள் கொண்டவங்க தான் மேஷராசி. மேஷராசிக்காரங்க எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க. நினைத்ததை சாதிக்க கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஆனா இவங்களுடைய தன்மை இவங்க எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப இவங்களோட சிவனுடைய அருளை பரிபூர்ணமா பெற ஆரம்பிப்பாங்க. சோ நீங்க மேஷராசியில இருக்கிறீங்க அப்படின்னா முருகர் வழிபட தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. அந்த வயது உங்களுக்கு வர 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 நீங்களாகவே சிவனுடைய தன்மைக்கு மாற ஆரம்பிச்சிருவீங்க. ரெண்டாவது விருச்சகம். விருச்சக ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இவங்க வந்து ரொம்பவும் கோபக்கார ஒருத்தரா இருப்பாங்க. இவங்க கோபத்தன்மையினாலேயே நிறைய பேரை இழக்கவும் செஞ்சிருக்காங்க, எடுத்தறிஞ்சு பேசுறது அப்படின்னு. ஆனா விருச்சக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க மனதளவுல ஒரு குழந்தை மாதிரி தான். இவங்க வெளியே எவ்வளவுதான் கோபக்காரரா தன்னை காட்டிக்கிட்டாலும் இவங்க மனதளவுல உண்மையிலே ஒரு குழந்தை தன்மையோட இருக்கிறவங்க. இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நேர்மையா இருக்கணும், நீங்க சரியா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க வந்து சிவனுடைய அம்சத்துல இருப்பாங்க. ஏன்னா சிவனும் இதே ஒரு அம்சம் உள்ளவர் தான். சிவனும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு கோபக்கார கடவுளா தான் காணப்படுவாரு. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எதுல இருக்கீங்களோ அதுல நேர்மையா இருந்தா போதும், நீங்க வந்து என்னை வணங்கணும் என்னை வழிபடணும் அப்படின்னு சிவன் உங்களை கூப்பிடவே மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க எந்த வேலை செய்யறீங்களோ அதுல நீங்க முழு அர்ப்பணிப்போட இருங்க அப்படின்னு. அதனாலதான் வந்து விருச்சக ராசியும் வழிபடுறதா
கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர சிவனை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. இவங்க முழுமையாக சிவனுடைய அம்சத்தில் உள்ளவங்க. இவங்க சிவனோட அருளை ரொம்ப வேகமா எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க. இவங்க எப்படி இருந்தாலுமே சிவனுடைய பாதத்தை அடையக்கூடியவங்க. சோ இப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து இவங்களை நம்ம முடிவு பண்ணவே கூடாது. வயசானவங்க யாராவது நீங்க வந்து கன்னி ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா நல்லா சுத்தி அடிச்சுட்டு கடத்துல சிவனோட காலில் விழுக ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசிக்காரங்க ஆரம்பத்திலிருந்தே சிவனுடைய அருள்ல முழுமையா கொண்டவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப சிவனை சரணாகதி அடையறாங்களோ அதுல இருந்து வேற எதுக்குமே மாற மாட்டாங்க. என்னைக்குமே சிவனே துணை, சிவனே அருள் அப்படின்னு இருக்கிறவங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் இவங்க வாழ்க்கையில இவங்க சந்திப்பாங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா நமக்குலாம் ரொம்ப பாவமாவே தெரியும். என்னடா இவன் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அவனே அப்படிதான் சொல்லுவான், எனக்கு மட்டும்தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குங்க, ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்குங்க அப்படின்வாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கடைசி நேரத்துல அது அவங்களை காப்பாற்றும். முடிவு அப்படின்னு பார்த்துட்டா அது கும்பராசிக்காரங்களுக்கு சாதகமா தான் இருக்குமே. வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம், சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து ஒரு 25-30 வயசுக்குள்ளார கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ராசிகளே கும்பராசிக்காரங்க தான் ரொம்பவும் அடிபட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமான ஒரு வாழ்க்கையா தான் முடியுமே. அவங்க சிவனை எப்ப உணர்ந்து சிவன் தான் எனக்கு அப்படின்னு வர்றாங்களோ அதன் பிறகு அவங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஆனா வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களும் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவனோட அவங்க ஒன்னா அர்ப்பணிக்கிறதுக்கான ஒரு வழிதான். சோ இதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களே தன்னை ஷேப் பண்றதுக்குதான், தன்னை வைரமா மாற்றிக்கொள்றதுக்காக சிவனே தனக்காக கொடுத்த ஒரு அருள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சோ நீங்க கும்பராசிக்காரனா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் அனைத்து துன்பங்களுமே ஒரு நோக்கத்திற்காகவும் ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க சிவன் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. எல்லாமே சிவன் பார்த்துப்பார் அப்படின்ற மனநிலைக்கு நீங்க வர ஆரம்பிச்சிருங்க. அந்த கஷ்டங்கள்லாம் தவிடு பொடியாகிறத நீங்க உணர்வீங்க. அந்த கஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறும். இப்ப நான் சொன்ன இந்த 4 ராசிக்காரர்களுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதங்களை வந்து சிவனை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கை மாற்றங்கள் கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. யார் யாரெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் லெவல், ஏன்னா நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும் இல்லைங்களா, அதுக்கு தான் அந்த ஏஜ். எனக்கு சின்ன வயசுல மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டி லெவல் வரும்போது சிவனை சரணாகதி அடைய ஆரம்பிச்சிருப்பாங்க. நன்றி நண்பர்களே.